welcome to my YouTube channel. போன வீடியோல என்னோட மார்னிங் ருட்டீன் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் டைம் பத்தாததுனால ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் ருட்டீன்லாம் இன்னைக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் என்னோட ஆஃப்டர்நூன்ல என்னோட வேற ரூபம் பார்ப்பீங்க அப்படின்னு வேற சொல்லியிருந்தேன் என்னோட மார்னிங் ருட்டீன்ல நீங்களே பாத்தீங்க குழந்தைங்களை எழுப்புறது படிப்பு ஸ்டார்ட் பண்றது பிகாஸ் வி ஆர் ஹோம் ஸ்கூலிங் படிப்பு முடிச்சுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் திருப்பி படிப்பு அதுக்கப்புறம் ஜிப்சியை பார்க்கறது அதுக்கப்புறம் லஞ்ச் செய்யறது அண்ட் லஞ்சோட என்னோட மார்னிங் ருட்டீன் முடிஞ்சுதுங்க ஒரு 1 o'clock நாங்க அதாவது நானும் என்னோட ஹஸ்பண்டும் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1 hour பிரேக்குங்க நல்லா கொஞ்சம் படித்து தூங்கலாம் இல்லைனா ஒரு புக் படிக்கலாம் இட்ஸ் லைக் ஆர் டைம் பட் 2 o'clockல இருந்து என்னோட வீட்டோட ஒரு மிகப்பெரிய வேலை ஆரம்பிச்சிருவேன் அண்ட் தட் இஸ் கிளீனிங் நினைக்கலாம் காலையில தான் வீட சுத்தம் படுத்தணும் இவங்க என்ன மத்தியானத்துல பண்றாங்க இதுதான் டைமா அப்படின்னு பட் இப்போ கொரோனானால குழந்தைங்களோட எஜுகேஷன் வந்து ப்ரையாரிட்டியா ஆயிடுச்சு சோ நம்ம வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணோம் இல்லையா கொஞ்சம் ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு நாம சரி காலையில வீட சுத்தம் படுத்துறதை விட நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ ஆப்டர்நூன் டைம் அந்த டைம்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம் இட் ஒர்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி அண்ட் அட் த சேம் டைம் முன்னாடி நான் எந்த லெவலுக்கு என்னோட வீடு பர்ஃபெக்டா இருக்கணும் ஒரு தூசி இருக்கக்கூடாது எல்லாமே நீட்டா இருக்கணும் அப்படின்னு நான் இருந்தவ இன்னைக்கு வந்து சரி நம்ம வீட்டுக்கு யார் வராங்க அப்படி யாரும் கெஸ்ட் வரலைங்க நம்ம வீடு வந்து வீடு தாஜ் ஹோட்டலும் கிடையாது அப்படின்ற என்னோட ஸ்டாண்டர்ட வந்து நான் இறக்கிட்டேன் பிகாஸ் தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ் ஒரு ஹோம் மேக்கர் ஒரு மதரா இருக்கும் போது எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம கையில கரோனாக்கு முன்னாடி இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ இந்த பேண்டமிக்ல டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு நம்ம ஒரு ஆள் எத்தனை விஷயம் தான் சமாளிக்க முடியும் சோ ஐ ஹேவ் ரெடியூஸ்ட் மை ஸ்டாண்டர்ட் சரி நம்மளால மொத்த வீடு கிளீன் பண்ண முடியாதா பரவாயில்ல ஐ ஹேவ் அலோகேட்டட் ஒன்லி 2 hours 2 o'clock டு 4 o'clock இந்த 2 மணி நேரத்துல என்னால எவ்வளவு என் வீட்டை சுத்தப்படுத்த முடியுமோ அவ்வளவுதாங்க நான் பண்ணுவேன் என்னால இந்த பேண்டமிக்ல அவ்வளவுதான் முடியும்
சோ இந்த ரெண்டு நாள் தவிர்த்து மண்டே தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வாக்யூமிங் வந்து அவர் டிபார்ட்மெண்ட்ங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வீட்ல ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க உங்களால முடியலன்னு நீங்க ஓபனா சொல்லுங்க இதுதான் உங்க வேலைங்க இந்த நாலு வேலை நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி நீங்க கேட்டா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த நாலு பாத்திரம் கழுவுறது உங்க வேலை ஒரு ரூமை பெருக்குறது உங்க வேலை அப்படி சின்ன சின்ன வேலை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அப்படினு சொல்லாதீங்க சொல்லி கொடுத்து வேலை வாங்குங்க கொஞ்சம் வேலை அவங்க உங்களுக்கு பண்ணா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த கொரோனா டைம்ல வீட்டை விட்டு வெளியே போய் விளையாடுவாங்க. நாங்க இருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு 5-6 சில்ட்ரன் இருக்காங்க எல்லாருமே சிமிலர் ஏஜ் குரூப் என்னோட குழந்தைங்களோட ஸோ கிரிக்கெட்டாக இருக்கட்டும் சைக்கிளிங் பேட்மிண்டன் ஃபுட்பால் எல்லாமே எங்கள் வீட்டு வெளியே இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே விளையாடுவாங்க கம்யூனிட்டி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு யாருமே எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது 4-6 இந்த 2 hours எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸுங்க ஏன்னா குழந்தைங்க பத்திரமா வெளியே விளையாடிட்டு இருக்காங்க எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த 2 hours வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும் பட் 5 o'clock ஆகும் தெரியுமா அந்த 5 o'clock கண்டிப்பாக நான் வெளியே போய் ஐ வில் கோ ஃபார் அ ரன் ஸோ இந்த பவுச்சில் என்னோட மொபைல் போட்டு இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸில் சூப்பரான ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு விட்டேன்னா 5 kilometers ஓடுறது சுத்தமாக எனக்கு தெரியாது விதின் 30-35 minutes வந்து அந்த 5 kilometers ஓடி முடிச்சிடலாம் நம்ம ஃபிட்டாகிறதுக்கு வேற என்னங்க வேணும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் யோகா பண்ணாலும் சரி ஏரோபிக்ஸ் பண்ணாலும் சரி பட் டூ சம் எக்ஸசைஸ் ஃபார் யோர் செல்ஃப் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே வீட்டில் அடைஞ்சு கிடக்கும் வீட்லேயே இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு விதத்தில் டிப்ரெஸ்டாக தான் இருக்கும் பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் மாதிரி கிடைக்குது ஒரு ரீஜூவினேஷன் மாதிரி கிடைக்குது யூ ஃபீல் பெட்டர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச ஃபாஸ்ட் மியூசிக்கை போட்டு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸை போட்டாலே உங்கள் ஹார்ட் ரேட் ஏறும் உங்களுக்கு ஸ்வெட் ஆகும் யூ வில் ஃபீல் குட் ஒரு நாளில் 30 minutes உங்களால் ஒதுக்க முடியாதா கண்டிப்பாக ஒதுக்க முடியும் பட் நீங்கள் அதை ஒதுக்கணும்னு நினச்சாதாங்க முடியும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஓகே காலையில் ஒரு 15 minutes ஒதுக்குங்க ஈவினிங் ஒரு 15 minutes ஒதுக்குங்க 5 நிமிஷம் கூடவா இல்லை டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு 5 kilometers ஓடி முடிச்சிட்டோம் மூச்சு வாங்குது என்னோட இந்த பர்சனல் டைம் 4-6 பர்சனல் டைம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த பர்சனல் டைம் முடிய போகுது ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ இன்சைட் வாங்க என்னோட டே ருட்டீன்லயே நான் சொல்லியிருந்தேன் மார்னிங் சமையல் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மௌனிகாவோட டிபார்ட்மெண்ட் டின்னர் என்னோட டிபார்ட்மெண்ட் நாங்கள் பிரிச்சிருக்கோம் ஸோ ஒர்க் அவுட் முடிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சு அடுத்தது வந்து குழந்தைங்க சாப்பிட வந்துருவாங்க ஸோ டின்னர் செய்யணும் பேண்டமிக் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால எலாபரேட்டா மீல்ஸ் எதுவுமே கிடையாது சிம்பிளா நம்மளால என்ன சீக்கிரமா பண்ண முடியுமோ அதுதான் நாங்க வீட்டுல பண்ணிட்டு இருக்கோம் மெனு கூட நாங்க அப்படி பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுல போட்டிருக்கோம் சப்போஸ் இன்னைக்கு வந்து கரிகா அதிகமா யூஸ் பண்ணி ஒரு மெனு போட்டிருக்கோம்னா நாளைக்கு கரிகா ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணி ஒரு மெனு ஸோ ஜஸ்ட் தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு சன்னாவோ ராஜ்மாவோ அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா டெய்லி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணால் மார்க்கெட்டுக்கு போக முடியாது லாக்டவுன் டைம்ல நம்ம வீட்டை விட்டு வெளியே போறது மினிமலா வச்சுக்கணும் ஸோ 2 வாரத்துல ஒரு வாட்டி வெளியே போய் சாமான் வாங்கினா போறோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ப்ராக்கலி பேபி கார்ன் சுக்கினி எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன்
குழந்தைங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நறுக்கினதா அண்ட் ஒரு கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கேன் அண்ட் இந்த கறிகாய் எல்லாமே அந்த எண்ணெயில போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த பேஸ்ட்ல ரெண்டு பெரிய ஸ்பூன் போட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இந்த கோகனட் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா நம்ம காய் கறி ரெடி ஜஸ்ட் ஒரு கப் அரிசி வெச்சா காய் கறி அண்ட் சூட சூட ரைஸ் ரெடி வேற எதுவுமே தேவையில்லைங்க டின்னருக்கு கவனிக்கலாம் சோ பொதுவா டின்னர் டைம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் ஸ்னேக்ஸ் அண்ட் லாடர்ஸ் லூடோ இல்ல கேரம் அந்த மாதிரி விளையாடி நான் கடகடன் சீக்கிரமா என் பொண்ணு கூட்டிடுவேன் என் பையன் ஆஃப் கோர்ஸ் அவனாவே சீக்கிரமா சாப்பிடுவா அண்ட் இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா டின்னர் 1 hour இல்லாம 1/2 hour முடிஞ்சிடும் அண்ட் என்னோட குழந்தைங்களோட பெட் டைம் வந்து பிட்வீன் 7:45 and 8 அவங்க தூங்கிடுவாங்க அண்ட் என்னோட மார்னிங் ருட்டீன் நீங்க பாத்திருந்தீங்கன்னா நான் வந்து குழந்தைங்களை 6:30 எழுப்புறேன் ஸ்கூலுக்காக ஸோ அவங்க டைமுக்கு தூங்கினாதான் டைமுக்கு எழுஞ்சிக்க முடியும் படிக்க முடியும் ஸோ எங்கள் வீட்டில் பெட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் அண்ட் மை டர்ன் ஏன் டர்ன் விளையாடுறேன் வாவ் ஸோ ஜிப்ஸி எங்கள் வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 weeks மேலே ஆயிடுச்சு சிட் அப்படின்ற ஒரு கமாண்ட் கேட்கறதுக்கு ஜிப்ஸி ட்ரெயின் பண்ணியிருக்கா என் பொண்ணு ஜிப்ஸி செட் குட் கேர்ள் குட் கேர்ள் ஸோ அதே மாதிரி ஜிப்ஸிக்கு வந்து பாலோட ஃபெச்சுன்னு வேற சொல்லி கொடுத்துருக்கோம் அண்ட் ஓரளவு பண்ணுதுங்க இவ்வளோ சீக்கிரமா இந்த பப்பி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கத்துக்கு நான் எதிரே பார்க்கல குழந்தைங்களை விட ஃபாஸ்டா கத்துக்குச்சு ஜிப்ஸி ஃபெச் Fetch, Gypsy, fetch! Fetch! Good girl! Very good girl! பாருங்க ரெண்டு வாரத்துல இவ்ளோ கத்துக்கிட்டு இருக்க பெரிய விஷயம் ஆனா என் பொண்ணோட முடிய இன்னும் கடிச்சுட்டு தான் இருக்கு children to go to bed enga veetla bedtime konja strict illana kaalaiyila elinchu concentrate panna maatanga padippu vishayathla so oru chinna book na read pannadhu valakam appra good night kiss kuduthu good night solli avangale thoongiruvaanga oru 10 minutes ku appra vandu paatha kandipa pechu nadandhirukku so I have to open the door and said hey thoongureengla illiya appdin oru sound potta odane thoongi poiruvaanga they are very good children that way அதிகமாக தூங்கிறதுக்கு படுத்த மாட்டாங்க ஒரு ருட்டீன் ஆயிடுச்சு இல்லையா டெய்லி அதே டைம் ஃபாலோ பண்ண பண்ண அவங்களுக்கு இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ தேர்ஸ் நோ ப்ராப்ளம் வித் பெட் டைம் Good night, darling. Good night. Ishaan,
ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துட்டே போறா அப்படின்னு எனக்கு தோணுது. என் பொண்ணாவது கொஞ்சம் குட்டி குழந்தையா தான் இருக்கு. பட் ஹீஸ் 10, ஹீஸ் கோயிங் டு பி 11. அண்ட் பாருங்களேன், என் கையை தட்டி தட்டி விடுறா. ஒரு கிஸ்ஸு, ஒரு ஹக்கு கிடைக்கிறது வந்து அபூர்வமா போயிடுச்சு. ஐ எம் லூசிங் மை டைனி பேபி. அவன் வந்து ஒரு மினி அடல்ட்டா மாறிட்டு இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. குட் நைட் டாலி. ஓ சாரி. Good night. Good night, sweet dreams. Love you. Love you too. தைலண்ட் போயே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. So a taste of Thailand at our dinner table. டின்னர் சாப்பிட்டு முடிச்சு என்னோட ஹஸ்பண்ட் டிவி பார்த்துட்டு இருக்காரு, குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க, வீடே அமைதியா இருக்கு. இப்போதான் நான் என்னோட சேனல் வர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேங்க. த டைம் இஸ் 9:00 அண்ட் 9:00 மேலே இஸ் மை யூடியூப் சேனல் ஒர்க். என்னோட சேனலில் வீடியோஸ் ஷூட் பண்ணுறது, வீடியோஸை எடிட் பண்ணுறது, தம்னேல்ஸ் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, பப்ளிஷ் பண்ணுறது, அந்த வீடியோட கமெண்ட்ஸுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுறது எல்லாமே நான் தான். அஃப்கோர்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. வீட்டில் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க தான் ஷூட் பண்ணுவாங்க. பட் மற்ற வேலை எல்லாமே எந்து நான் வெளியில் எடிட்டிங்க்கோ ஒரு தம்னேல்க்கோ யார்ட்டுமே கொடுக்கறது கிடையாது. ஐ டூ எவ்ரி திங் மை செல்ஃப். ஸோ அது நைட் டைமில் அமைதியாக இருக்கும்போது தான் கடகடன்னு என்னால் வேலை முடிக்க முடியும். ஸோ 9:00 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா சம்டைம்ஸ் 10:00 முடிச்சிருவேன். இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஒரு மணி நேரம் டிவி பார்த்த பிறகு 10:00 வந்து உட்காருவேன். சம்டைம்ஸ் என்னோட சேனல் ஒர்க் வந்து வெடிக்காலையில் 2:00, 3:00 அந்த மாதிரி கூட போகும். பிகாஸ் எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் எவ்ரி சாட்டர்டே நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும். டே டைமில் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு சத்தியமாக என்கிட்ட டைம் இல்லை. நீங்களே என்னோட மார்னிங் ருட்டீன், ஈவினிங் ருட்டீன் பார்த்தீங்க இல்லையா? இட்ஸ் சச் அ பிஸி டே. ஸோ நைட் டைமில் எல்லாரும் குவைட்டாக இருக்கும் பொழுது என்னால் சீக்கிரமாக வேலை பண்ண முடியும். காலையில் எழுந்துக்க அப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவேன், உண்மைதான். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் வெல் வர்த் இட். ஸோ இப்போ நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு வேலை ஆரம்பிச்சாகணும். பிகாஸ் இப்போ நம்ம ஷூட் பண்ணுற வீடியோ நாளைக்கு உங்களுக்கு ரிலீஸுங்க. அண்ட் என்னோட மார்னிங் ருட்டீன் நான் ஜஸ்ட் அ ஃபியூ டேஸ் பேக் போட்டிருந்தேன். என்னோட மார்னிங் ருட்டீனே நீங்கள் பார்க்கல, வெறும் ஈவினிங் ருட்டீன் பார்த்தா எப்படி? ஸோ கண்டிப்பாக மார்னிங் ருட்டீனும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அத்தனை வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஐல் சீ யூ அகேன் சூன் வித் அ பிராண்ட் நியூ டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ. அண்டில் தென் பை.